கபாலி படம் இப்ப நான் பார்த்து திரும்பி அவருக்கு டைரக்டர் நானே போய் மீட் பண்ண போறேன். தானு சார் இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஒரு பெரிய ஹிஸ்டரியை வந்து உருவாக்க போறாருங்கிறது டவுட்டே கிடையாது. ஸோ அதுக்காக நாங்கள்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். நானும் ரஜினி சாரோட பெரிய ஃபேன். அது எல்லாமே இன்னைக்கு வந்து தானு சார் இவ்வளோ ரிஸ்க் எடுத்த ஒரு நல்ல படம் பண்ணுறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காரு அவர் தெரியும், கடவுள் தெரியும். இன்னைக்கு கபாலி 22nd வரப்போகுது. ஸோ நாங்கள்லாம் வந்து அன்னைக்கு ஒரு ஒரு பியூட்டிஃபுல் டேன்னு சொல்லிட்டு அங்கெல்லாம் ஃபீல் பண்ணலாம். அன்னைக்கு வந்து எல்லோரும் வந்து ஒரு நல்ல சந்தோஷமாக அந்த படத்தை பார்த்து எல்லாம் கொண்டாடலாம். வெற்றி வெற்றி வெற்றி. கபாலி எப்படி இருக்கும் அப்படின்றது வந்து ஒரு இயக்குனர் பார்வையாக என்னுடைய பார்வை இல்லை சார், இந்த உலகமே வந்து பார்த்துக்கிட்டு இருக்கு. அதுவும் இப்போ நியூஸ் வந்து இப்போ நான் தானு சார் ஆஃபீஸில் இருந்து தான் வரேன், தானு சார்கிட்ட பேசிட்டு தான் வரேன். 10,000 தியேட்டரில் ரிலீஸ் ஆக போதான், 22 ரிலீஸு, 21 லண்டனில் வந்து ப்ரீவியூ. அப்படின்னா இது என்ன, அதாவது ஒரு ஒரு ஆங்கில நடிகருக்கு, ஒரு ஹாலிவுட் நடிகர் எல்லாத்துக்குமே ஒரு ஈக்குவலாக அதை விட மேலே தான் இருக்கிறாருன்னும் போது நம்ம உண்மையே ஒரு இந்தியனாக நம்ம வந்து பெருமைப்படணுங்க. இப்படி ஒரு படம் வந்து உலகமே வந்து இப்படி ஒரு படமா அப்படின்ற வியக்கிற அளவுக்கு இந்த படம் இருக்கும் அப்படின்றது கண்டிப்பாக இருக்கும், கண்டிப்பாக இருக்கணும், இருக்கும். ஏன்னா அவர் டைரக்டர் ரஞ்சித் சார் வந்து மெட்ராஸ் படத்தில் மிக அருமையாக இயக்கியிருந்தார். கண்டிப்பாக இந்த படம் வந்து மிகப்பெரிய பிளாக் பஸ்டராக தான் இருக்கும். இந்த 22 எனக்கு தெரிஞ்சு வந்து இப்போ இவங்க நம்ம பாண்டிச்சேரி கிரண்பேடி கவர்னர் அவங்களே சொல்கிறாங்க, இது இதை வந்து ஒரு அரசாங்க விடுமுறையாக இதை அந்த 22 ஒரு வாரத்துக்கு அனௌன்ஸ் எல்லாரையும் பார்க்க வைக்கணுன்ற அளவுக்கு இந்த படம் வந்து மிகப்பெரிய ஒரு இதை வந்து ஏற்படுத்தி இருக்குது தாக்கத்தை. இது வந்து இந்தியா முழுக்க இது மிகப்பெரிய தாக்கம் இந்தியாவை தாண்டி அயல் நாட்லேயும். ஏன்னா அது வந்து ரிலீஸ் ஆகுறதே மலாய் மொழியிலையும் வருது, தமிழ், இந்தி, தெலுங்கு, மலாய், 4 லாங்குவேஜ்லேயும் அந்த படம் இதுவாது. அது மட்டும் இல்லை, இங்கிலீஷ்லேயும் அமெரிக்காலெல்லாம் ரிலீஸ் ஆகும், மிகப்பெரிய வெற்றி அடைங்க, அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. இப்போ கபாலி வரப்போது எல்லோரும் அந்த கபாலி ஃபீவரில் இருக்கோம், எங்கே பா திரும்பினாலும் கபாலி பற்றி தான் பேச்சு. எனக்கு தெரிஞ்சு இத்தனை வருஷமாக இருக்கேன், எந்த ஃபோன் எடுக்கிறதுக்கே பயமாக இருக்குது. எடுத்தால் கபாலி டிக்கெட் தான் கேட்குறாங்க. உங்களோட ஃப்ரெண்டு தானே ப்ரொடியூசர் தானு சார், வாங்கி கொடுங்க வாங்கி கொடுங்கன்னு. அந்தளவு இருக்கிற கபாலியோட எக்ஸ்பெக்டேஷனில் இப்போ ரஜினி சாரை பற்றி பேச சொல்லி டிவியில் கேட்குறாங்க. எனக்கு அவரை பற்றி சொல்கிற அளவுக்கு தகுதி இருக்கான்னு தெரியல. ஆனாலும் அவர் கூட ஒரு 2 படம் ஒர்க் பண்ணேன். அது வந்து முத்துங்கிற படம் வந்து பண்ணேன். அது வந்து மறக்க முடியாத அனுபவங்கள் அந்த படம். முதல் முதல்ல அவர் நானும் கே எஸ் ரவிக்குமார் சாரும் போய் மீட் பண்ணும்போது கதை கேட்டார், சொன்னோம், கதை கேட்டார், கேட்டு ரொம்ப பிடிச்சது. அப்புறம் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 4-5 மாதம் காலையில் ராத்திரியும் அந்த படத்துக்கு வந்து டிஸ்கஷனுக்கு நானும் போவேன். நானும் டைரக்டரும் காலைல போனோன்னா அசிஸ்டன்ட் டைரக்டர் ஒருத்தர் வருவார், ரமேஷ் கண்ணா. இப்போ நாங்கள் 3 பேரும் போனோன்னா நைட்டு வரைக்கும் அங்கே ரெயின் சார் வீட்டிலே தான் இருப்போம். கதை ரெடி பண்ணி அங்கேயே சாப்பிட்டுட்டு அங்கேயே இருந்துட்டு நைட்டு ஒரு 11 மணிக்கு தான் கிளம்புவோம். அப்படி முத்து படம் வந்து ப்ரொடியூசர் யாரும் தெரியாமல் தான் வேலை பார்த்துக்கிருந்தோம். அப்புறம் தான் ஒரு நாள் சொன்னார், கலைப்பள்ளி தானும் இருப்பார் ப்ரொடியூசர் அப்படின்னாரு. அப்புறம் என்னாச்சுன்னு தெரியல, திருப்பி அடுத்த நாள் வந்து திருப்பி ஃபோன் பண்ணி தானு சார் இல்லை, இப்போ கெட்டான சூழ்நிலைனால இவர் கவிதாலயாவுக்கு தான் பண்ணுறோம், நம்ம வந்து கவிதாலயில் நீ போய் புஷ்பம் இடத்த மீட் பண்ணுங்கன்னாரு. அப்புறம் நானும் டைரக்டரும் போய் கவிதாலயில் போய் புஷ்பம் இடத்த மீட் பண்ணோம். மீட் பண்ண உடனே எனக்கு ஒரு அட்வான்ஸு, ரவிக்குமார் சாருக்கு அட்வான்ஸ் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் படத்தோட இவ்வளோ நாள் செலவானதெல்லாம் கவிதாலயில் போய் வாங்கிக்க சொன்னாங்க. அப்புறம் எல்லாத்தையும் வாங்கி செட்டில் பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் அந்த படம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 60-70 ஓப்பனிங் ஷெடியூலே மைசூரில் தான் இருந்தது. 60-70 அங்கே மைசூரில் ஷூட் பண்ணோம். அதுக்கப்புறம் அந்த ஒரு சாங் வந்து கேரளாவில் போயிட்டோம், குழுவாளிலேங்கிற ஒரு சாங்கு. அப்புறம் மிச்சூரில் எல்லாமே சென்னையில் சாங் செட்டு போட்டு தான் எடுத்தோம். அப்படி ஒரு கிக்கேறது சாங்கு நடக்கும்போது தான் அவருக்கு தெரியாமே அவரோட பர்த்டே அன்னைக்காக நாங்கள் வந்து ஒரு டேபிள் அளவுக்கு ஒரு கேக் ஒன்று ஆர்டர் பண்ணி கொண்டு வந்து வச்சு கேக்கெல்லாம் வெட்டி, அப்போ ஒரு நடிகர் விஜய் கூட வந்து விஷ் பண்ணிட்டு போனார். அதெல்லாம் ஒரு மறக்க முடியாத அனுபவம். அவரோட கூட பழகினதில் எனக்கு என்ன தோணுதுன்னா, இவ்வளோ பெரிய சூப்பர் ஸ்டாரோட தான் நம்ம பழகிறோமாங்கிறது நமக்கே டவுட்டாயிரும். அவ்வளோ சிம்பிளாக இருப்பார். அதனால தான் அவரோட இந்த வளர்ச்சிக்கு காரணம் வந்து நானும் எப்போ நினைப்பேன். முத்து படத்தை பொறுத்தவரை நீங்கள் பார்த்துருப்பீங்க, இன்றைக்கி எத்தனை ஒன்று டிவியில் பார்த்தாலும் ஒரு பாஷா மாதிரி எத்தனை ஒன்று பார்த்தாலும் சலிக்காத ஒரு படம்.
அந்த படத்தில் வந்து அதுக்கப்புறம் சென்னையில் ஒரு 30 நாள் அந்த இதில் ஷூட் பண்ணோம். ஒரு வீட்டில் டாங்கூர் பங்களான்னு ஒரு வீட்டில் அந்த வீடு போஸ்டெலாம் அங்கே தான் எடுத்தோம். அப்புறம் சுற்றி சுற்றி வந்து இங்கே சாங்கு செட்டு போட்டு எடுத்தோம், கிக்கு ஏறுகிற சாங்கு செட்டு. அப்படி அந்த படம் வந்து ரிலீஸ் ஆகி பயங்க பம்பர் ஹிட் ஆகிடுச்சு. ஆன உடனே ரிலீஸுக்கு ஆகி ஒரு 3-4 நாள் கழித்து ரஞ்சித் சார் என்னை கூப்பிட்டாரு. கூப்பிட்டுட்டு அப்போ நான் அதுக்கு அடுத்த படம் எங்களுக்கு பரம்பரைன்னு ஒரு படம் இப்போ ஆரம்பிச்சிட்டோம், ரவிக்குமார் சாரோட வாசன் ஹவுஸில் ஷூட்டிங் நடந்துக்குது, கொஞ்சம் வந்துட்டு போங்களா அப்படின்னாரு. சரின்னு சொல்லிட்டு போனேன். நான் நாளைக்கு எதுக்கு வெளியே ஹிமாலயமோ ஐயோ போகிறேன்னு சொன்னார். அதனால இருந்தால் வச்சுங்க ஒரு கவர் வச்சுங்கன்னு சொல்லி கொடுத்தாரு. ஐயோ எனக்கு அதெல்லாம் வேணான்னே கம்பல் பண்ணி பேக்கெட்டில் வச்சார். அது வெளியில் வந்து திறந்து பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு பெரிய தொகை இருந்தது. அது நான் படத்தில் வாங்கின சம்பளத்தோட ஒரு 4 மடங்கு ஜாஸ்தி இருந்ததுன்னு வச்சுக்கலேன். அவ்வளோ தங்கமான மனசு அவருக்கு. எல்லாருமே அப்படி எல்லோரும் கொடுக்குறத இந்த கை கொடுக்குற அந்த கைக்கு தெரியப்படாங்கிற மாதிரி ஒரு கேரக்டர் அவர் அப்படி பண்ணார். அதுக்கப்புறம் வந்து நான் தயாரிப்பாளாயிட்டேன். அப்போ மேனேஜராக இருந்தேன். அதுக்கப்புறம் ப்ரொடியூசர் ஆகிட்டேன். காதலா காதல படம் எடுத்தேன். அதுக்கப்புறம் இப்போ காதலா காதல ரிலீஸ் ஆன பிறகு நான் ஃப்ரீயாக இருக்கேன்னு தெரிஞ்ச பிறகு படையப்பா வந்து ரஜினி சாரே ப்ரொடியூஸ் பண்ணுறாரு. அதனால படையப்பாவுக்கு வந்து என்னை வந்து கோ ப்ரொடியூசராக ஒர்க் பண்ண சொல்லி கேட்டாங்க. அதே டைரக்டர் கே எஸ் ரவிக்குமார், எங்கள் டைரக்டர் கே எஸ் ரவிக்குமார் அசிஸ்டண்டாக இருக்க காலத்துலேருந்து அவரோட எல்லா படம் நான் தான் மேனேஜராக ஒர்க் பண்ணேன். அதனால என்னை வந்து கோ ப்ரொடியூசராக ஒர்க் பண்ண சொல்லி கிட்டத்தட்ட படையப்பா படம் ரஜினி சார் ப்ரொடியூசராக இருந்தாலும் நான் ப்ரொடியூசர் மாதிரி தான் செட்டில் இருந்தேன். அந்த அளவுக்கு எனக்கு மரியாதை கொடுத்து நான் என்ன முடிவு எடுக்கிறேனோ அந்த முடிவுக்கு ஓகேன்னு வர் ரஜினி சார் அந்தளவு வச்சுக்கினார் படையப்பாளர். அப்படி படையப்பா ஷூட்டிங் வந்து கிட்டத்தட்ட ஒரு 60-70 நாள் இதே மைசூரில் தான் எடுத்தோம். அதுக்கப்புறம் சென்னையில் செட்டு போட்டு எடுத்தது. நீங்கள் படம் பார்த்துருப்பீங்க. அதே மாதிரி அந்த படம் வந்து இப்போ முதல் பிரதி பார்த்தோம் நாங்கன்னா ரஜின் சார், கே எஸ் ரவிக்குமார் சார், அப்புறம் யார் வைரமுத்து, ஏ ரஹ்மான் எல்லாரும் படம் பார்த்துட்டு வெளியில் வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டார். இவ்வளோ பெரிய படமாக வரும்னு நான் நினைக்கவே இல்லை, ரொம்ப சூப்பராக பண்ணிங்கன்னு எல்லாருக்கும் கையெல்லாம் கொடுத்து எல்லோரையும் சந்தோஷப்படுத்தினார். அதுக்கப்புறம் அன்னைக்கு நைட்டே என்னை கூப்பிட்டாரு. கூப்பிட்டு எங்கிருங்க ஒரு படத்தில் வேலை பார்த்தவங்க எல்லோரும் எவ்வளோ சம்பளம் வாங்கியிருக்காங்க அப்படிங்கிற லிஸ்ட் எடுத்துகிட்டு வாங்கன்னாரு. நான் சொன்னேன் எல்லாம் எனக்கு மைண்ட்லேயே இருக்குது சார், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் நேரில் வரேன்னு சொல்லிட்டு ஒரு பேப்பர் பேனாக எடுத்து எல்லாத்தையும் எழுதி கேமராமேன்லேருந்து எடிட்டர்லேருந்து எல்லோருதான் எழுதி கொடுத்தேன் என்ன சம்பளங்கிறது. எல்லாருக்கும் அந்த சம்பளம் என்ன சம்பளம், இப்போ எடிட்டர் வந்து ஒரு உதாரணத்துக்கு 1 லட்ச ரூபா வாங்குறாருன்னா இன்னொரு 1 லட்ச ரூபா எக்ஸ்ட்ரா, இது மாதிரி இப்போ எல்லா டெக்னீஷியனுக்கும் அப்படியே டபுள் டபுள் சம்பளம். அதே படம் இன்னும் ரிலீஸே ஆகலை, படம் நீங்கள் முதல் பிரதி பார்த்த பிறகு அன்னைக்கு ராத்திரி சொல்கிறாரு. இது அந்தளவு ஒரு மனசுன்னு சொல்லுவாங்கள்ல அவருக்கு. அதுக்கப்புறம் படத்தில் நடித்த நடிகை எல்லாம் நடிகர் நடிகை லிஸ்ட் எல்லாம் கொடுனாரு. எல்லாம் மைண்டில் இருந்து எல்லாத்தையும் ரம்யா கிருஷ்ணன், பொன்னம்பலம் இப்படி இருந்தவங்க எல்லாம், மனுசுவலிகான் பொன்னம்புல மனுசுவலிகான் அதில் நடித்த நடிகர் லிஸ்ட் எல்லாத்தையும் எழுத சொன்னார். எல்லாருக்கும் எழுதிட்டு அப்பா அன்னைக்கு ரம்யா கிருஷ்ணனுக்கு நம்ம பேசினது வந்து ஏதோ 4.5 லாக்கு 5 லாக்கு தான் பேசியிருந்தோம், அப்படி டபுள் மடங்கு கொடுக்க சொன்னார். இப்படி ஒவ்வொருத்தரும் எல்லா நடிகர் நடிகை அத்தனை பேருக்குமே பேசினதோட டபுள் அப்புறம் அமௌண்ட் சம்பளம் கொடுக்க சொன்னார். அப்புறம் எல்லாருக்கும் கொடுத்தோம். கொடுத்து எல்லாருமே அந்த படையப்பா படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி எல்லாருக்கும் அவ்வளோ ஒரு சந்தோஷம். அவர் எல்லாருமே ரொம்ப ஹாப்பினா அப்படி ஒரு ஹாப்பியாக இருந்தோம் அந்த படத்தில். அதுக்கப்புறம் படம் ரிலீஸ் ஆன பிறகு உங்களுக்கே தெரியுமே படையப்பா எவ்வளோ பெரிய ஹிட்டு, என்ன சூப்பராக இருந்ததுன்னு. நிச்சயமாக அது படையப்பாவட்டும் முத்துவாகட்டும் பாஷாவட்டும் எல்லா ரெக்கார்டையும் உடச்சி கபாலி வந்து நிச்சயமாக பெரிய ஹிட்டாகும்னு எந்த வித மாற்றுக்கருத்தும் இல்லை. நிச்சயமாக இந்த எக்ஸ்பெக்டேஷனில் கபாலி வந்து எல்லா ரெக்கார்டையும் உடைக்கணும், உடைச்சிரும், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. இப்போ வந்து 32 இயர்ஸ் ஆச்சு எனக்கு அவர் அதே எனர்ஜியோட அப்படியே நான் கபாலிடா சொல்லும் போது எனக்கு என்ன, நானே எங்களை கை தட்டிட்டேன். ஃபர்ஸ்ட் என் பையன் காட்டினார் எனக்கு அது மா டீசர் மான், அவன் வந்து குதிப்பான் அவர் படம் தான், என் பையன் அது காட்டினப்போ நான் இங்க இப்படி கை தட்டினேன். அதே எனர்ஜி, தட் இஸ் ரஜினி சார். அவர் என்னங்க, அவர் ஒரு மேஜிக் மேன் சொல்லணும், எல்லாருமே சொல்றாங்க அது. நான் அவரை பத்தி சொல்ற அந்த அளவுக்கு ஐ கான்ட், பட் எஸ் நான் வந்து பக்கா தெரட்டி கேட்டுங்க, ஐ லவ் டு வாட்ச் ரஜினி சார்ஸ் ஃபிலிம்ஸ். யாருமே இருக்கட்டும், நான் பக்கா சினிமா ரசிகை. அண்ட் இப்போ கூட படம்னு நான் நடிகை அதெல்லாம் எப்பவுமே எனக்கு தெரியாது, மறந்துடுவேன் கூட. அண்ட் இவர் படம் பார்க்கும்போது எனக்குள்ள ஒரு தெரியாத ஒரு எனர்ஜி கிளம்பும் போதே அது இருக்கும். போத் நானும் என் பையன் அதே எனர்ஜியோடு தான் போகிறது. ஏன்னா அது என்னமோ நாங்கள் தான் பண்ண மாதிரி அந்த ஃபீல் கொண்டு வந்துடுறாரு அவர். இப்போ அவர் ஒரு டைலாக்ஸ்னால் நம்ம சொல்கிறோம் அப்படியே தோணுது அது, அது அவருக்கு மட்டும்தான் சாத்தியம். அண்ட்
எனக்கு பயங்கர மெமரி லாஸ் இருக்கு. ஆனா எனக்கு இந்த டைலாக் என்ன ஐயா அந்த நம்பியார் டைலாக் சொல்றதுல அது எனக்கு அப்படியே மெமரியில் நிக்குது. டைலாக் எனக்கு அவ்வளோ அவர் மாதிரி சொல்ல தெரியல அவ்வளோதான், பட் எனக்கு அப்படியே மெமரியில் நிக்குது. என்னமோ அந்த பழைய படத்துல நம்பியாரு இப்படி கை கசக்கிட்டு சொல் என்னமோ சொல்லும் போது சொல்லுங்க ஐயான்னு சொன்ன சொல்லுவானே அந்த கபாலி நினச்சியா சம்திங் லைக் தட் அந்த டைலாக் எனக்கு அது அப்படியே மைண்ட்ல இருக்குங்க. அப்போ பாத்துக்கங்க இந்த மேஜிக் வேற யாரால முடியுங்க. இன்னொரு ரஜினி சார் இந்த ஐ டோன்ட் திங்க் மறுபடியும் பிறக்க சான்ஸே இல்லை. பழைய நினைவுகள் எனக்கு வந்தது அவரை பார்க்கும்போது அந்த ஷாட்ல. அது இந்த கபாலிடாங்கிறது வந்து பார்க்கும்போது ஒரு காட்ஃபாதர் விட நிச்சயமா இது பெட்டரா இருக்கும் போல இருக்கு. அவ்வளோ பெரிய அந்த டான் இது என்ன ஒரு ரியலிஸ்டிக் டானை ரொம்ப அற்புதமா இருக்காரு. அந்த கெட்டப்பு நினைக்கும் போது டக்குன்னு அந்த பழைய நினைவலைகளை அந்த 25 வருஷம் அப்படி அந்த ஒரு பக்கம் டக்க டக்க டக்குன்னு அந்த ஸ்பீடில் வர அந்த சட்டை போட்டுட்டு வரும்போது நாங்கள் பழைய நினைவுகள் அது வர அந்த மோட்டர் சைக்கிள் ஓட்டிக்கிட்டே ஷோ பண்ணிட்டு வர்றது அடுப்புலி ஆட்டத்தில் இந்த பல பழைய கட்ஸ் எல்லாம் எனக்கு நினைவுகள் வரும். அவர் போயிட்டு வர்றது வந்து உட்காந்து டக்குனு மேலே உட்காந்து ஃபோட்டோ கொடுத்து விளையாடிட்டே இருப்பார். விளையாடும் விளையாடுவார் சீரியஸாகவும் இருப்பார் அந்த புத்தகங்களை படிப்பார். ஸோ அவர் ஒரு ஒரு பன்முகம் உள்ள ஒரு சிறந்த நடிகர் எனக்கு. இந்த பார்க்கும்போது அந்த நிச்சயமாக அந்த இளமை துள்ளலோட வர்றதை பார்க்கும்போது இட் வில் பி எ டபுள் காமெடா. பாருங்க நீங்க டெஃபினட்டா கிழிக்க போதார் அவர். பயங்கர எக்ஸ்பெக்டேஷன், வெரி த்ரில்ட், ரொம்ப த்ரில்லா இருக்கேன். அது எப்பப்ப பாக்கணும் எப்ப பாக்கணும். நான் இந்த கபாலி படம் எப்ப ரிலீஸ் ஆகணும்னு ஒரு கிட்டத்தட்ட 10 நாளாவே எனக்கு தூக்கமே வரல. படம் பார்க்கணும் பார்க்கணும்னு, தியேட்டர்ல போய் பார்க்கணும்னு. ஸோ ஐ விஷ் கபாலி டீம் வெரி பெஸ்ட். இந்த படம் வந்து மிகப்பெரிய வெற்றி அடையணும். நிறைய பேர் உலகமே காத்துக்கிட்டு இருக்கு ரஜினி சார் படம் பார்க்கணும்னு. ரொம்ப நாளுக்கு அப்புறம் வராரு இல்லைங்களா. அண்ட் அவரோட அந்த பியர்ட் அண்ட் ஸ்டைல் அண்ட் ஆல் தட் என்ன அழகா இருக்காருங்க. ஐயோப்பா அதை எப்படி வெயிட் பண்ணாம இருக்க முடியுமா. ஸோ கிரேட் வெயிட் ஃபார் தட் ஃபில்ம் அண்ட் ஐ திங்க் இட்ஸ் வர்த் டு வெயிட். சூப்பர் ஸ்டார் எங்களுடைய தலைவர் பக்கத்தில் இருக்காரு, அவர் ஃபோட்டோ தான் வைக்க முடியும். இப்போ நேரில் இருந்தால் இன்னும் ரொம்ப சந்தோஷமாக இருந்திருக்கும். எனக்கு இந்த கபாலியில் ஒரு சின்ன ஒரு ஃப்ளாஷ்பேக் மேட்டரில் நான் நடிச்சிருக்கேன். பாஷாக்கு அப்புறம் ஒரு பலமான ஸ்டோரி இது. அந்த தாடி வச்சுக்கிட்டு அவர் வந்து நின்று டைலாக் சொல்கிற ஸ்டைலு அது அவர் தான், அவருக்கு அவரே போட்டி. இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையும் இது நான் சொல்ல வேண்டியதில்லை. நீங்கள் பார்த்தாலே தெரியுது இதோட வைப்ரேஷன் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு. அந்த கபாலியை அவர் சொல்கிற ஸ்டைலு அதெல்லாம் தொடர்ந்து அவர் கூட 1973 அவர் கூட நான் இருந்துட்டுருக்கேன். எல்லாமே அவர் ஆண்டவன் நல்லா அவரை பார்த்துக்கணும். இன்னும் நிறைய படம் பண்ணும். இந்த கபாலி வந்து சில்வர் ஜூப்ளி மிகப்பெரிய வெற்றி அடையும். ரொம்ப ஃபேவரட் டாப்பிக்கை பற்றி பேச சொல்லியிருக்காங்க. இன்றைக்கி பாருங்கள் உலகத்தில் நிறைய விஷயம் நடந்துகிட்ருக்கு. அங்கே என்னடா டெரரிஸ்ட் அட்டாக்கு, இன்னொரு இடத்துல கொள்ள, இன்னொரு இடத்துல பீஸ் ஸ்டாக்ஸு, இதெல்லாம் நடந்துகிட்ருக்கு. ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும் மக்களுக்கு ஒரே ஒரு இன்ட்ரெஸ்ட் தான், 22ஆம் தேதி கபாலி ரிலீஸ். இதுதான் பெரிய இன்ட்ரெஸ்ட். அப்படின்னா அந்த அளவுக்கு மக்களை ஆக்கிரமிச்சிருக்கும், அவர்கள் மனசை ஆக்கிரமிச்சிருக்கும், அங்கே இடம் பெற்றிருக்கும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை பற்றி தான் என்னை பேச சொல்லியிருக்காங்க. நான் அவரை பற்றி சொந்தக்காரனும் கூட நடித்தேன் அதெல்லாம் பேசப்படல. ஒரு சாதாரண பாமரனாக அவரை பார்க்குறச்சே நான் என் மனசில் தோன்ற எண்ணங்களை தான் நான் உங்களோட பகிர்ந்துக்க போகிறேன். நான் பல ஸ்டார்ஸோடு நடிச்சிருக்கேன். ஏன் அந்த காலத்து நடிகர் திலகம் நான் தெய்வமாக போட்டு அந்த நடிகர் திலகம்லேருந்து நான் எல்லாரோடையும் நடிச்சிருக்கேன். பட் நான் யாருக்கிட்டையுமே பார்க்காத ஒரு ஃபினாமினன் ரியாக்ஷன் ஃப்ரம் த ஆடியன்ஸ் இது ரஜினி சார்கிட்ட பார்க்குறேன். ஆரம்ப காலத்து ரஜினியோட நான் இதெல்லாம் பார்க்கல. எப்படின்னா எந்த ஒரு நடிகனுக்குமே, இந்த ஒரு ஸ்போர்ட்ஸ்மேனுக்குமே இல்லை ஒரு மியூசிஷியனுக்குமே நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி அவன் என்ன பண்ணான், அடுத்தது என்ன பண்ண போகிறான், இதை டிஸ்கஸ் பண்ணி தான் இப்போ அவன் என்னங்கிறத ஒரு முடிவு பண்ணுவாங்க. போன மேட்ச்சு 100 அடிக்கலைன்னா இந்த மேட்ச் சச்சின் டெண்டுல்கர் லாயக்கில் விளையாடுவாங்க சச்சினியே. அதே மாதிரி போன கச்சேரி நல்லா பாடலைன்னா ஒரு பெரிய பாடுங்கன்னா இந்த இந்த கச்சேரி எப்படி பாடணும்னு தெரியலப்பா, போனது சரியில்லை அடுத்ததாவது இம்ப்ரூவ் பண்ணும் இப்படி தான் பேசுவாங்க. ஆனால் ரஜினி சாருக்கு இருக்கிற அந்த ரசிகர்கள் ஆல் ஓவர் த வேர்ல்டு அவர் எப்போ படம் பண்ணாலும் அவருடைய ஹிட் படம் மாதிரியே அவரை ட்ரீட் பண்ணுறாங்க.
இதுக்கு முன்னாடி அவர் என்ன பண்ணார், அடுத்தது என்ன பண்ண போறார், அதை பத்தி தே ஆர் நாட் பாதர்ட். இந்த படம்னு வரும்போது என்னமோ அத்தனை பேரும் புதுசா அவர்களுக்கு ரசிகர்கள் ஆன மாதிரி அந்த ஒரு ஆர்வத்தோடு அந்த ஒரு வெறியோடு அவர் வரவேற்க தயாராக இருக்காங்க. இது எனக்கு தெரிஞ்சு உலகத்திலேயே ஒரு பெரிய ஃபினாமினன் நினைக்கிறேன். எந்த ஸ்டாருக்கோ எந்த ஒரு விஐபிக்கோ இந்த ஒரு ரியாக்ஷன் கிடைச்சதே இல்லை. ஏன்னா இப்போ பாருங்கள், இந்த கபாலி ரிலீஸுங்கிறது கிட்டத்தட்ட நம்ம வருஷத்தில் கவர்மெண்ட் ஹாலிடேஸ்ன்னு போட்டால் கபாலி டேன்னு ஒரு டே போடணும் போல் இருக்கு. அந்த மாதிரி அதை பற்றி ஜனங்க பேசுகிறாங்கன்னா தட் இஸ் தி பவர் ஆஃபீஸ், அந்த அவருடைய மேக்னட்டிக் அட்ராக்ஷன் அப்படின்னு சொல்லணும். இது எனக்கே புதுமையாக இருக்குது, ஆச்சரியமாக இருக்குது, தூரம் நின்று பார்க்கும்போது போற்ற வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது. ஏன்னா யாருக்குமே நம்ம தமிழ் ஹிஸ்ட்ரியிலையோ இந்தியன் ஃபிலிம் ஹிஸ்ட்ரியிலையோ இல்லை இந்தியன் எந்த ஒரு பெரிய ஸ்போர்ட்ஸ்மேனுக்கோ அது மாதிரி வந்ததில்லை. கொஞ்ச நாள் ஆனால் பழைய ஆளுங்களை மறந்துடுறாங்க இல்லையா, ஒன்றுமே வேணாம், போன மேட்ச் தான் சொன்னேனே அவன் சரியாக ஆடலைன்னா இந்த மேட்ச் மறந்துடுறாங்க. ஆனால் ரஜினியை பொறுத்த வரைக்கும் எவ்ரி மேட்ச் அவருடைய செஞ்சுரி அடிக்கிற மேட்சாக தான் எடுத்து போகிறாங்க. அதனால தான் இந்த கபாலிக்கு இப்படி ஒரு ஹைப். எனக்கு தெரிஞ்ச இந்தியாவில் நோ அதர் ஸ்டார் ஹஸ் ரீச். நம்ம எப்போதுமே ஒரு ஸ்டாருக்கு இவர் கிளாஸ் எல்லாம் இவர் பக்கம், மாஸ் எல்லாம் இவர் பக்கம்னு ஒரு ரெண்டு பேரும் ஒதுக்கி வச்சுருவோம். இது தொண்டு தொட்டு காலத்தில் நம்ம தமிழ் சினிமாவில், தெலுங்கு சினிமாவில், ஹிந்தியில் எல்லாத்துலேயும் அப்படி இருந்திருக்கு. ஆனால் ரஜினி ஒருத்தருக்கு தான் இதுவரைக்கும் நான் பார்த்ததில், அமெரிக்காவில் கோடி கோடியாக சம்பாதிக்கிற சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃப் அ கம்பெனிலேருந்து இங்கே சாதாரண அன்னாட டெய்லி லேபர் செஞ்சு உழைச்சி சம்பாதிக்கிற ஒரு குடிமகன் வரைக்கும் அதே அமௌண்ட் ஆஃப் வெரி ஃபேன் ஃபாலோயிங் இருக்குது. அவர் கட் அவுட்டுக்கு இந்த உழைப்பாளி பால் ஊற்ற தயார்னா அங்கே சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் அவனும் அந்த கட் அவுட்டுக்கு பால் ஊற்ற தயார். அது சம்திங் ஃபண்டாஸ்டிக். இதுக்கு காரணம் என்ன அப்படிலாம் நம்ம அனலைஸ் பண்ண முடியாது. அவரோட ஸ்டைலுன்னு சில பேர் சொல்லுவாங்க, அவரோட ஆக்டிங் கெப்பாசிட்டின்னு சொல்லுவாங்க சில பேர், அவரோட மேக்னட்டிக் பர்சனாலிட்டின்னு சொல்லுவாங்க. பட் நான் ஒன்றே ஒன்று தான் சொல்கிறேன், தெய்வ அனுகிரகம் அதுதான். இப்போ பாருங்கள், இப்போ எல்லாத்தையும் மறந்தாச்சு அவங்க. இதுக்கு முன்னாடி வந்த படம், வரப்போகிற படம் அதை பற்றிலாம் கேட்கல அவங்க. இப்போ கபாலி என்ன, நாங்கள் தயார், தலைவரை பார்க்க தயார், தலைவரை பார்க்க தயார்னு சும்மா திருவிழா லெவலில் எல்லாம் பில்டப் போயிட்டுருக்கு. எனக்கே வந்து ஓப்பனிங் டேக்கு டிக்கெட் வாங்கி கொடுங்கன்னு இந்நேரம் ஒரு 500-600 பேர் ஃபோன் பண்ணி கேட்டாங்க. நான் அதை ஒரு பிஸ்னஸாகவே பண்ணலாம் போட்டிருக்கு சொல்கிறேன். அந்தளவுக்கு டிமாண்ட்னா தட் இஸ் ஃபண்டாஸ்டிக். அதுதான் உண்மையிலேயே மீனிங் ஆஃப் த வேர்ட் ஃபினாமினன், அதிசயம்ங்கிறது அதுதான். அதான் நான் சொன்ன மாதிரி இது காரணம் என்னென்னா, இட்ஸ் எ வெரி சிம்பிள் பர்சன். அவர் திறமையெல்லாம் அப்புறம் அவர் சொல்வார், ஏதோ எனக்கு தெரிஞ்சதை நான் பண்ணுறேன் சார், தெரியாததை நான் பண்ண மாட்டேன் சார். அது நிறைய பேர் சொல்ல மாட்டாங்க, தெரியாத கூட நான் காலை வச்சு பண்ணுறேன்ட்டு சொல்லப்படுவாங்க. அவர் கிளீனாக சொல்லுவார், இதுதான் என்னால் முடியும், மற்றது என்னால் முடியாது, ஸோ என்னை விட்டுருங்கன்னு சொல்லக்கூடிய ஒரு மனுஷன். எப்படி சொல்கிறேன், ஹவ் இ சிம்பிள் சொல்கிறேன்னா, எனக்கு ஒரு இன்சிடென்ட், நாங்கள் போக்கிரி ராஜாங்கிற படம் உங்களுக்கு தெரியும், அந்த காலத்து ஃபேமஸ் ஹிட் படம். அப்போ ஒரு ஜாலியாக இருந்த பீரியட், திருப்பதியிலையோ எங்கேயோ ஷூட்டிங், கீழ் திருப்பதியில் நாங்கள்லாம் ஹோட்டலில் தங்கியிருக்கோம், நான், டைரக்டர், கேமராமேன் பாபு, எஸ்பிஎம் சார் எல்லாம் இருக்கும். இவர் அப்போவே எஸ் கமப் பிரமாதமாக வந்துட்டார் அப்போ. ஸோ ஒரு செப்பரேட் ஹோட்டலில், ஒரு பெட்டர் ஹோட்டலில் அவரை தங்க வச்சுருந்தாங்க. நாங்கள் எங்கள் ஹோட்டல் ரூமில் என்ன பண்ணுவோன்னா, டெய்லி உட்காந்து இந்த லைட் பாய்ஸு மற்ற அசிஸ்டன்ஸ் எல்லாம் கூப்பிட்டு நான் அந்த தபலாலாம் வாசிப்பேன், அதனால் அவங்கள பாட சொல்லி நான் தபலா வாசி, டான்ஸு, மியூசிக் இது மாதிரி எவ்ரி ஈவினிங் ஷூட்டிங் அப்புறம் கலாட்டா பண்ணியிருந்தோம். ஒரு 3-4 நாள் கழிச்சு நாங்கள் இதெல்லாம் கலாட்டா பண்ணிகிட்டே இருக்கோம், வாசலில் யாரோ கதவை தட்டுறாங்க என் ரூமை. திறந்து பார்த்தா யூ ஓன்ட் பிலீவ் இட், நிஜமாக நடந்தது. கூட அசிஸ்டன்ட் பையனோட பொட்டி பொடிக்கையோட இவர் நிற்கிறார், ரஜினி நிற்கிறார் வெளில. என்ன சார் நீங்கள் அந்த ரூமை காலி பண்ணிட்டேன். ஏன் சார், நீங்கள் டெய்லி இவ்வளோ தூரம் கலாட்டை பண்ணி என்ஜாய் பண்ணுறீங்களா, இங்கே நான் மட்டும் எதுக்கு சார் தனியாக அங்கே கொட்ட கொட்ட, என்ன தான் ஏசியாக இருக்கட்டும், என்ன தான் பிரமாதமாக இருக்கட்டும், எனக்கு போர் அடிக்குது, நான் இங்கே தங்கிக்கிறேன் அப்படிங்கிறார். அப்போ எஸ்பிஎம் உங்கள் ஏவிஎம் ப்ரொடக்ஷன்ஸ் எல்லாம், சார் இங்கே ரூம் இல்லை சார், இருந்தால் ஒரே ரூம் தான் வைஜி சாருக்கு இருக்குன்னா, அதான் அவரோட நான் தங்கிக்கிறேன், எனக்கு ஒன்றும் கிடையாது. இத்தனைக்கு அப்போல்லாம் எனக்கு அப்போ தான் ஜஸ்ட் இ ஹட் மேரிட் இன் டு மை ஃபேமிலி அண்ட் ஆல் தட், ஸோ பெரிய அவரோட இது கிடையாது. எனக்கு பரவாயில்ல சார், சார் நான் உங்களோட இங்கே படுத்தினா உங்களுக்கு ஒன்றும் டிஸ்டர்பன்ஸ் இல்லையே, நான் குறட்டையெல்லாம் விட மாட்டேன்னு அவர் சொல்கிறார் எனக்கு. ஈ ஜஸ்ட் மூவ்டு. அந்த பெரிய ஹோட்டல்லேருந்து வந்து நான் இங்கே தான் தங்குவேன், எனக்கு இதே மாதிரி ஈவினிங் நானும் டான்ஸு பாட்டெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிறார். அந்த சிம்பிளிசிட்டி தான் ஹஸ் டேக்கனும் டு தீஸ் ஹைட்ஸ். அண்ட் அந்த மாதிரி ஆளை தான் கடவுள் தேர்ந்தெடுப்பார், தன்னுடைய பரிபூர்ண அன்பையும் அருளையும் கொடுக்க. ஸோ அது அவர்கிட்ட இருக்குது, அவர் அதை தக்க வச்சுப்பார். அவருக்கு ஃபெயிலியர்னு எதுவுமே கிடையாது, கொஞ்சம் அப் அண்ட் டவுன் அவ்வளோதான் இருக்கும். ஃபெயிலியருங்கிற வார்த்தைக்கும் ரஜினிகாந்துக்கும் சம்மந்தமே கிடையாது. ஐ விஷ் ஹிம் ஆல் த பெஸ்ட் ஃபார் கபாலி சக்ஸஸ். ரீகலெக்ட், அவரோட ஸ்டைல் வந்து அவர் ஒன்றும் பெருசாக வெரைட்டிலாம் பண்ணுறதில்ல, எனக்கெல்லாம் வெரைட்டி தெரியும்லாம் சொல்லவே மாட்டார். அவருக்கு தெரிஞ்சதை அவர் பண்ணுறாரு. அந்த பழைய ட்ரெஸ்ஸில் பார்க்கும்போது நாங்கள் வந்து கழுகு, போக்கிரி ராஜா அதெல்லாம் பண்ண ஞாபகம் இருக்குது. அந்த லுக்கை அவரால் இன்னும் கொடுக்க முடியுங்கிறதே பெரிய விஷயம். எத்தனை பேரால் முடியும், ஒன்று உடம்பு ஓதிரும், இல்லாட்ட உடம்பு ஒட்டிடும், இங்கே கன்னத்தில் குழி விடும், பட் எதுவுமே தெரியல. எனக்கு தெரியுதோ இல்லையோ சார், அவர் ரசிகர்களுக்கு எதுவுமே தெரியல சார். அதுதான் சார் முக்கியம்.
நமக்கு என்ன தெரிஞ்சாங்க, அதாவது என்ன அவருக்கு குறைகள் கூட இருக்கலாம், இங்கே எங்கே சில லைன்ஸ் கூட இருக்கலாம், அப்படி ஒத்து மேக்னிஃபையிங் கிளாஸ் வச்சு பார்த்தா. பட் அவன் ரசிக என்ன சொல்கிறாயோ, அவர் யங் ட்ரெஸ்அப்பில் வந்தால் அவருக்கு 25 வயசு, ஓல்டு கெட்டப்பில் வந்தால் 55 வயசு, நாங்கள் ஒத்துக்கிறோம் போடாங்கிறா, வேறு என்ன வேணும், அந்த ஒரு பாக்கியம் வேறா இருக்குது. எனக்கு அஃப்கோர்ஸ் ஞாபகம் வரும், ஆஹா நான் நல்லவனுக்கு நல்லவன் பண்ணது அப்படின்னு. பட் அவரை பொறுத்த வரைக்கும் ஒரு புக் யாரோ எழுதினாங்க இங்கிலீஷில், தீபக் சோப்ராவா யார, டைம்லெஸ் ஏஜ்லெஸ் ஒண்டர்னு சொல்லி. அது மாதிரி அவர் அப்படி தான் ஆகிட்டார், இருப்போம் டைம்லெஸ் ஏஜ்லெஸ் ஒண்டர். பட் இந்த சப்ஜெக்டும் அவருக்கு பெருசாக ஹிட் ஆகி இன்னொரு பாஷா, இன்னொரு நல்லவனுக்கு நல்லவன், இன்னொரு முரட்டுக்காளை, அந்த மாதிரி ஒரு பெரிய ஹிட்டை கொடுக்கணும். இதுதான் என்னுடைய வாழ்த்துக்கள். வைஜி மகேந்திரான்னு சொன்னால் என்ன படம் பார்த்தவங்க அந்த காலத்தை பார்த்தவங்க ஞாபகம் வச்சுருப்பாங்க. இன்றைக்கி சின்ன பசங்க டிவியில் பார்த்து சார் உங்களை பார்த்தேன் அந்த பழைய படத்தில் நல்லா பண்ணி இவ்வளோதான் சொல்கிறான். பட் இன்னையோட என்ன ரிலேட் பண்ணிக்க முடியாது, யங் பீரியடில் இருக்கிற எந்த ஆர்டிஸ்டும் ரிலேட் பண்ணிக்க முடியாது. அவனுக்கு இன்றைக்கி யார் பெரிய ஆளாகப்படுவான்னா, இப்போ வந்த ஒரு சந்தானம், ஒரு சூரி, இல்லை சிவகார்த்திகன் தான். பட் அதான் சொல்கிறேனே, ரஜினி இஸ் டைம்லெஸ் ஏஜ்லெஸ். அவர் எப்படி வச்சுட்டாங்கன்னா, ரஜினி செப்பரேட். இது ஒரு கேஎஸ் கோபாலகிருஷ்ணன் படத்தில் ஒரு சீன் வரும், உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். சிவாஜி நடிச்சிருப்பார், சொத்தை பிரிக்கிறேன்னு சொல்லிட்டு சிவாஜி ஒரு பக்கம் உட்காருவார், சொத்து பூரா ஒரு பக்கம் இருக்கும். அதாவது நான் தனி, அதெல்லாம் தனிங்கிற மாதிரி ரஜினி தனி. அவர் எடுத்து வச்சிருங்க, அப்படி 5 வயசுக்கு பிறந்த குழந்தை கூட ஸ்டைல் பண்ணது அவரு. ஸோ தட் இஸ் டிஃப்ரெண்ட். அதனால தான் நார்த்தில் அமிதாப் பச்சன்லேருந்து எல்லோரும் என்ன சொல்கிறாங்க, ரஜினி இஸ் த சூப்பர் ஸ்டார், எனக்கெல்லாம் அந்த டைட்டில் தராதேன்னு சொல்கிறாங்க. இதுக்கு ரீசன் என்னன்னு சத்தியமாக யாரும் கண்டுபிடிக்கும், ஏன்னா ரீசன் கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா அந்த மவுஸ் குறைஞ்சிரும். ஸோ ரீசன் கண்டுபிடிக்க வேண்டாம். அவர் யங் டைரக்டர் பா ரஞ்சித்து, அவருக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸ் மிக ஒரு பெரிய ஒரு விஷயத்தை கொடுத்துருக்கோம். ஏன்னா இவங்கெல்லாம் என்ன நினச்சிட்ருப்பாங்கன்னா, சீனியர் ஆர்டிஸ்ட்னா அவங்க ரொம்ப இன்டர்ஃபியர் பண்ணுவாங்க அப்படின்லாம் நினச்சிட்ருப்பாங்க இந்த யங் டைரக்டர்ஸ் எல்லாம். பல பேருக்கு மனசில் அந்த எண்ணம் உண்டு, அதுதான் கிடையாதுங்கிறத ரஜினி ப்ரூவ் பண்ணியிருப்பார். எங்களை மாதிரி பல பேர் அதை ப்ரூவ் பண்ணுவோம். டைரக்டர் இஸ் த கேப்டன்னு ஒத்துக்கிற அந்த பீரியடில் வந்தவங்க நாங்கள்லாம். அதனால தான் ரஜினி அவர் என்ன சொன்னாரோ அதை செஞ்சிருக்கார், இதில் இன்டர்ஃபியர் பண்ணாமல். ஸோ ஐ விஷ் ரஞ்சித் அண்ட் இஸ் டீம், யங் டீம், ஆல் சக்ஸஸ் ஃபார் கபாலி, ஆல் த பெஸ்ட். டிக்கெட் வாங்காதவங்க இப்போ வாங்கிடுங்க, என்கிட்ட வராதிங்க, எனக்கு டிக்கெட் கிடையாது. இந்த கபாலி வந்து டைரக்டர் இதுவரைக்கும் 2 படம் அட்டை கத்தி மெட்ராஸ் பண்ணிட்டு 3வது படம் பண்ணுறாருன்னா, திறமையை ஐடென்டி பண்ணுற ஒரு ரஜினி சார். இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல்னு வள்ளுவர் செய்யப்படுறதுனால, ஒரு 3வது படம் கூட எத்தனையோ சீனியர்ஸ் இருக்காங்க. பட் அந்த டைரக்டர் கொடுத்துருக்காருன்னா அந்த டைரக்டர்கிட்ட திறமை இருந்திருக்கு. கூட்டியாந்து அது நிறைய படம் பண்ணாங்க, அப்படி பண்ணீங்க, அதெல்லாம் இல்லை. எவ்வளவு நாள் இருக்கிறங்கிறது, என்னவாக இருக்கிறோங்கிறது முக்கியம். அந்த டைரக்டருக்கு ஸ்டஃப் இருக்குன்னு கூட்டியாந்து பண்ணியிருக்காங்க. அவர் ஒரு அருமையான டைரக்டர். அந்த படம் வந்து மிகப்பெரிய வெற்றி அடையும். அவரும் டைரக்டர் என்னென்னா ஒரு நிறைகுடை மாதிரி ரொம்ப ஒரு அவர்கிட்ட நான் பேசியிருக்கேன், ஒரு ஏர் டைம் ஒரு சந்தர்ப்பத்தில் பேசியிருக்கேன். பழக்கம் இல்லை, படங்கள் பண்ணதில்லை, நிதானம் உள்ளவர், அவருக்கு பொருத்தமானவர். அதான் எப்போதுமே அந்த நம்ம எண்ணம் எதுவோ அதனுடைய எண்ண பிரகாரம் தான் ஆளுகளும் அமைவாங்க. இந்த படம் ஒரு மிகப்பெரிய வெற்றி அடையுங்கிறது என்னுடைய கருத்து. சில இதுகள்லாம் பார்த்தேன், ட்ரெய்லர்லாம் பார்த்தா ஆசையாக இருக்குது. அதாவது அவர் மேலே ஆசை, அவர் பார்த்துட்டு சிலது ஒரு பிரமிப்போம், இவ்வளவுதான் இருக்கு, அதெல்லாம் இல்லை. அவர் மட்டும் நீங்கள் வேற எதையுமே பார்க்கணும்னா அவரை மட்டும் பார்க்கணும். இது என்ன மேஜிக் இது. அந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையும். அவரும் நல்ல உடல் ஆரோக்கியத்தோட, நாங்களும் இன்னும் வருஷம் அவரை பற்றி நாங்கள் வாய்ப்பு கிடைச்சி நாங்களும் அவரை புகழ்ந்து பேசி எங்களுக்கும் அவரால் எங்களுக்கும் ஒரு மன சந்தோஷம் கிடைக்கணும்ட்டு ஆண்டவனை வேண்டிட்டு இந்த சூப்பர் டிவி எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி, வணக்கம். கபாலி படம் வெளியே ரிலீஸ் ஆக போகுது. அந்த கபாலி படம் ஓஹோன்னு போனோம். அவர் சிறந்தவராக இன்னும் நடிக்கணும்னு சொல்லி நான் வாழ்த்தி, கலைவாணி சரஸ்வதி வாழ்த்தி கேட்டு, ராகவேந்திர சுவாமி அவர்களை வணங்குகிறேன். அவர் நலமாக வரணும், நலமாக வரணும். இந்த கபாலி படம் ஓஹோன்னு போனன்னு சொல்லி வாழ்த்துகிறேன், வணங்குகிறேன். தாடி மட்டும் வெள்ளையாகவும் முடி கருப்பாகவும் அப்படி இருக்குது, ரொம்ப நல்லா பார்க்குறதுக்கு நல்லா இருக்கு. அந்த படம் எப்போ வரும்னு பார்த்துட்ருக்கோம் சார். கபாலி நல்லா போகணும் சார். இது மேலே மேலே நீங்கள் மேலே போயிட்டு எல்லோரும் உங்கள் ரசிகர்கள்லாம் நல்லா திருப்தி பண்ணணும் சார். கபாலி அங்கே பார்த்துருப்ப, இங்கே பார்த்துருப்ப, மேலே பார்த்துருப்ப, கீழே பார்த்துருப்ப, ஒரு இடம் வரப்போகுது, அந்த இடம் நீங்கள் பார்க்க போகிறீங்க. வெயிட் அண்ட் சி. வேர்ல்டே எதிர்பார்த்துட்ருக்கு கபாலி படத்தை.
நானும் எதிர்பார்த்துட்டு இருக்கேன். ரஜினி சார் படம் சொல்லவா வேணும், கிரேஸ் மாஸ் ரொம்ப ரொம்ப சூப்பர், ரொம்ப ரொம்ப சந்தோஷம், வெயிட் பண்ணுறேன் அவர் படம் பார்க்குறதுக்கு. ரீசெண்டாக வந்து கபாலி டீசர் பார்த்தேன், நான் மட்டும் பார்க்கல உலகமே பார்த்துச்சு. ஃபர்ஸ்ட் டைம் வந்து கபாலி டீசர் வந்து வெயிட் பண்ணோம், இந்த டைமுக்கு வெயிட் பண்ணுறாங்கன்ட்டு ஒரு ஒரு செகண்டுக்கு ரெஃப்ரெஷ் பண்ணி வந்துச்சான்னு பார்த்துட்டு அது வரும்போது வண்டாரா தலைவருங்கிற மாதிரி தான் ஒரு ஃபீல். ஏன்னா அந்த அந்த பாட்டில் வந்து ஒரு டைலாக் வரும், நான் வந்துட்டேன்னு சொல்லு, திரும்பி வந்துட்டேன்னு சொல்லு, 25 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த அதே கபாலி மறுபடியும் வந்துட்டேன்னு சொல்லுங்கிறப்போ நான் லிட்டரலாக அழ ஆரம்பிச்சிட்டேன். ஸோ அவ்வளோ ஒரு எமோஷன் ஆகிட்டேன். கபாலி ரஜினி சார் வந்து இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அவர், ரஜினி சார் ஒரு ஒரு கிங்கு தான், சூப்பர் ஸ்டார் தான். அவர் வந்து இப்போ கொஞ்ச நாளாகவே ஒரு வேற ஒரு ரஜினி சாரை தான் பார்த்துட்டு இருக்கோம். ஒரு ஸ்டைலு இருந்தாலும் அவங்களோட ஆக்சுவல் ரஜினி சார் அந்த கபாலி அந்த கெட்டப்பு அந்த பழைய கெட்டப்லாம் பார்த்தீங்கன்னா அதுதான் ரஜினி சாரோட செம்ம ஒரு மாஸ்டரான விஷயம். அது திரும்பி பார்க்குறோம் அப்படிங்கிறப்போ எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரஞ்சித் சார் டைரக்டருக்கு தான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும், ரஜினி சார் வந்து எங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்டைலில் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணதுக்கு. படத்துக்காக ஆர்வமாக வெயிட் பண்ணுறோம். உலகத்திலே நடக்காத ஒரு விஷயம், ஃப்ளைட்டெல்லாம் பறக்கிறாரு நம்ம தலைவர் ஹோர்டிங்ஸில். இந்த படம் வந்து சீக்கிரம் எப்போ ரிலீஸ் ஆகும், 5 மணி ஷோ இல்லை எத்தனை, நான் 3 மணி ஷோ இருந்தால் கூட நான் போய் பார்த்துருவேன், வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நீங்களும் பார்ப்பீங்க, நீங்களும் அதே ஆர்வத்தில் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். படத்துக்காக வெயிட் பண்ணுவோம். கபாலி படம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சாருடைய ஒரு அந்த அந்த ஓல்டு கெட்டப்போட அவர் பேசுகிற பேச்சு கீச்செல்லாம் இன்னைக்கு சின்ன குழந்தைங்கள்லாம் கூட அதை மிமிகிரி பண்ணி காட்டுற லெவல் அவர் எந்த அளவுக்கு இன்றைய ஜெனரேஷனில் இருக்கிற தக்குனோட குழந்தைங்களெல்லாம் கவர் பண்ணி வச்சிருக்கிறாருன்னு பார்க்கும்போது அதெல்லாம் ரொம்ப மலப்பா பாத்துட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. அதனால ஆர்வத்துக்கு எல்லையே இல்லை. எனக்கு தெரிஞ்சு புக்கிங்லாம் ஆரம்பிச்சிட்டாங்கன்னா இப்போ பாஞ்சு புறப்பட்டு மொத்த குடும்பத்துக்கும் புக் பண்ணிட்டு தான் மறுவேலை பார்க்கணுங்கிற மாதிரி இருக்கு. ஸோ அவரை இந்த மாதிரி ஒரு கெட்டப்ல அதுவும் த்ரூ அவுட் ஒரு ஒரு டான் மாதிரி அந்த ட்ரெய்லர்லாம் பார்க்கும்போதே எத்தனை வாட்டி பார்க்க போறேன்னு எனக்கு தெரியல. ஸோ ரொம்ப ஆர்வத்தோட எதிர்பார்த்துட்டு இருக்கேன். நல்லா சூப்பர் ஸ்டாரோட ஃபேன், அவரோட நான் எந்திரன் படத்தில் நடிச்சிட்டேன், கூடவே இருந்து பார்த்துட்டேன். பட்டு என்ன பக்கத்துல இருந்து பார்த்தாலும் அவர் ஸ்கிரீன்ல பாக்குறது ஒரு அழகு, ஒரு அற்புதம், ஒரு ஆனந்தம், சந்தோஷம். கபாலி டீசர் வந்து எனக்கு பயங்கரம் ஒரு இதுவா இருந்தது, பயங்கரமா இருந்தது. ஸோ யூஸ்வலி நான் வந்து தலைவர் ஃபேன். ஸோ ரொம்ப சூப்பரா இருந்தது. ஸோ நானும் ரிலீஸ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஃபர்ஸ்ட் டே எந்த டிக்கெட் கிடைக்க போதுன்னு தெரியல, கிடைச்ச உடனே பார்த்துருவேன். கபாலின் டீசர் அப்படியே ஃபுல் எக்ஸைட்மெண்ட்ல உட்காந்துருக்கேன் சார், அவுட் ஸ்டாண்டிங்காக இருக்குது எல்லாமே. அண்ட் தேங்க்ஸ் டு ரஞ்சித், இப்படி ஒரு ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்து ரஜினி சாருக்காக அந்த நாளாக ரஜினி சாருடைய வெறியர்கள்னு சொல்லலாம், ஒன் அமாங் தட் வெறியர்கள். ஸோ ஐ லவ் தட் ஃபில்ம். எனக்கு எப்போ அந்த படம் வந்து எவ்வளோ எப்போ பார்க்க போகிறோங்கிற எக்ஸைட்மெண்ட்டில் இருக்குது. அன்றைக்கி ஷூட்டிங் இருந்தால் கூட அதை கேன்சல் பண்ணிட்டு அந்த படத்தை பார்த்ததுக்கு அப்புறம் தான் அன்றைக்கி சாப்பாடே சாப்பிடுவேன். இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கேன் நான். கபாலியை எந்த அளவுக்குன்னா தலைவர் படத்தை ரொம்ப இது வார்த்தையால் சொல்ல முடியாது, ரொம்ப எதிர்பார்ப்பில் தான் இருக்கேன். ஏன் அப்படின்னா அந்த டைலாக்ஸ் பார்த்தீங்கன்னா பழைய மாடலேஷன்ஸில் பேசியிருப்பேன், வந்துட்டேன்னு சொல் அப்படின்னு சொல்லும்போதே அப்படியே நான் புல்லரிக்க ஆரம்பிச்சிருச்சு. அந்த பழைய வாய்ஸை எடுத்துகிட்டு வந்திருப்பார், அப்பயே ரொம்ப எதிர்பார்ப்பில் தான் இருக்கேன் நான்.